வணக்கம். நம்ம இப்போ தமிழில் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பொலிட்டி பார்ப்போம். லாஸ்ட்டு கிளாஸில் நான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஆர்டிக்கிள் 36 and 37 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆர்டிக்கிள் 36 பற்றி சொல்கிறப்போ அது வந்து அரசுங்கிறது என்னங்கிறது விவரமாக சொல்லுது. ஆர்டிக்கிள் 12 எப்படி அடிப்படை உரிமைகளில் எப்படி அரசை பற்றி சொல்லித்தோ அதே விளக்கம்தான் இதுக்கும் பொருந்தும். அப்போ ஆர்டிக்கிள் 36. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக பார்க்க போகிறோம் விவரமாக. பரீட்சைக்கு மட்டும்தான், பரீட்சைக்கு பாயிண்டில் தான் நான் சொல்ல போகிறேன், வேறு எந்த இது கிடையாது. அடுத்தது 37 சொல்கிறப்ப நான் சொன்னேன், இதை நீங்கள் இந்த எந்த அரசு வந்தாலும் சரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல், இந்த விதிமுறைகளை, இந்த வழிமுறைகளை, இந்த இதில் சொல்லியிருக்கிற எல்லா பிரின்சிபல்லையும் எல்லா விளக்கங்களையும் எல்லா அரசுமே இதை பின்பற்றணும். அது வந்து அவங்க ஃபண்டமெண்டலுங்கிறாங்க, அது அரசனுடைய கடமைன்னு சொல்கிறாங்க 37. அப்போ 37 என்ன சொல்லுது, அது இயல்பு, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது விவரமாக சொல்கிறது தான் 37. அதுவும் நம்ம பார்த்தோம். சட்டம் போடும்போது இந்த அம்சங்களை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இதை வச்சு தான் நீங்கள் சட்டம் போடணுங்கிறத கிளியராக சொல்கிறது தான் 37. அது நான் சொன்னேன். அப்புறம் 38 என்ன, சமூக ஒழுங்கை கடைபிடிக்கணும் அரசு, அதே மாதிரி சமூக நீதி, அதை வேறுபாடு கலையும் இது. அது ஆர்டிக்கிள் 38 என்ன சொல்லுது, இட் டைரக்ட் த ஸ்டேட் டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், ஜனங்களுடைய நன்மைக்கு, பை செக்யூரிங் என்ன சோஷியல் ஆர்டர், சோஷியல் சமுதாய அரசியல் பொருளாதார நியாயம், அண்ட் டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி, பெரிய ரிச்சாக இருக்கிறவங்களுக்கும் வசதி உள்ளவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் இடையில் வேறுபாடு, அதிக வேறுபாடு இருக்கக்கூடாது, அதை கம்மி பண்ணணும், பொருளாதார வேறுபாட்டை குறைக்கணும். இந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மினிமைசிங் த இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத எப்போ ஆட் பண்ணாங்க தெரியுங்களா, 44வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1978 ஆட் பண்ணாங்க. இது ஒரு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், என்னது மினிமைசிங் த இன்இக்வாலிட்டி இன் இன்கம் ஸ்டேட்டஸ் ஃபெசிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பொருளாதாரத்தில் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆட் பண்ணதப்போ 44வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1978. இது ஒரு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல். அப்புறம் ஆர்டிக்கல் 39 என்ன சொல்லுது, 6 ரைட்டு கொடுக்குது, என்ன அடுக்யூட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ஒரு ஆள் வாழறதுக்கான அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், 39 ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது பி என்னது, ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஃபார் காமன் குட், அதாவது நம்ம நாட்டில் இருக்க எல்லா வளமும் இருக்குது இல்லைங்களா, எல்லா வசதிகளையும் எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். அதே மாதிரி சி என்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், பணம் ஒரு ஆள்கிட்ட மட்டுமே, ஒரு பகுதி ஆளுங்ககிட்ட மட்டுமே செல்வம் போய் சேரக்கூடாது, அது மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது செல்வமும் அதாவது வெல்த்தும் அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா, எல்லாமே ஒரு ஆள்கிட்ட சேரக்கூடாது. பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறதும் ஏழை மேலும் ஏழை ஆகிறதுமான தன்மை இருக்கக்கூடாது. இதுதான் பி அண்ட் சி, நான் வச்சுங்க, நான் பின்னால் சொல்லுவேன் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவலுக்கு, அந்த என்ன எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் அது. அடுத்தது ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், குழந்தைங்களையும் அந்த ஒர்க் வேலையாள் இருக்காங்க இல்லைங்களா தொழிலாளர்கள், அவங்களுடைய நலன் பாதுகாக்கிறது. அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைங்களை நல்லா ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கான இது, இது வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபல். இது நான் ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆர் காமன் குட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த ரெண்டுமே சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்னு சொன்னேன். இந்த ரெண்டுமே ஆர்டிகல் 31C போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி, எந்த லாவாவது எந்த சட்டமாவது இந்த ரெண்டைக்கும் ரெண்டையும் நிறைவேற்றுறதுக்கு எந்த சட்டம் இயற்றப்படுதோ அந்த சட்டம் ஆர்டிகிள் 14 அதாவது ஈக்குவாலிட்டி கிளாஸ் எல்லாரும் ஈக்குவல் சமத்துவ இதை மீறினாலும் சரி, அல்ல 19 சுதந்திர 6 ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 19 மீறினா கூட
பரவாயில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதுக்குன்னு இந்திரா காந்தி அம்மையார் 31C ஒன்று ஆட் பண்ணாங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எப்போ 25th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 31C ஆட் பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த ஆர்டிகிள் 39B and C, இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் இருக்கு இல்லைங்களா, பொருளாதார வேறுபாட்டை குறைக்கிறதும் செல்வம் ஒரே ஆள்கிட்ட போய் சேர்றதும் தடுக்கிறதுக்கு எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 19 மீறினா கூட தப்பு இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த ஆர்டிகிள் 31C சேலஞ்ச் பண்ணாங்க கேசவானந்த பாரதியார் ஸ்டேட் ஆஃப் கேரளா அகஸ்ட் 1973, அதே மாதிரி மினர்வனா மில் கேஸ் 1980 ரெண்டுலேயுமே அதை சேலஞ்ச் பண்ணியாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குச்சு, இது ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சுங்க, ஆர்டிகிள் 39B and C நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த சட்டம் கிட்டினாலும் அந்த சட்டம் ஆர்டிகிள் 14 and 19 மீறினா கூட அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்கு இல்லைங்களா இந்த சப் கிளாஸ். இது எப்போ ஆட் பண்ணாங்க தெரியுமா, 42nd அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1976, 42nd அரசியல் அமைப்பு சட்டம் திருத்த சட்டம் 1976 ஆட் பண்ணுது இது. அதே மாதிரி ஆர்டிகிள் 39A இது வந்து என்ன சொல்லுது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் எய்டு டு த போர், ரொம்ப முக்கியமானது, பரீட்சையில் அடிக்கடி வர்ற கேள்வி இது. என்னது, ஈக்குவல் ஜஸ்டிஸ் சமமான நீதி, அதே மாதிரி எல்லாருக்கும் சட்ட உதவி, ஞாபகம் வச்சுங்க, சமமான நீதி எல்லாருக்கும் சட்ட உதவி. அதே ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும், பணக்காரனுக்கு லாயர் பெரிய லாயரை வச்சு அவங்க வாதாடுவாங்க, ஏழைங்க எங்கே போவாங்க, அப்போ அவங்க ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு சட்ட உதவி கொடுக்கணும். அதே மாதிரி இருக்கு நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் ஆக்ட்னு இருக்குது, அதே மாதிரி நல்சா, அதே மாதிரி ஸ்டேட்டு லீகல் சர்வீசஸ் ஆக்ட் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் ஆக்ட், தாலுக் லீகல் சர்வீசஸ் ஆக்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு லாயரை வைக்கிறதுக்கு முடியலன்னா அவங்களுக்கு லாயர் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் அரசு வந்து லாயரை ஏற்பாடு பண்ணும் அந்த மாதிரி கேஸில், ஏன்னா நோபடி ஷுட் பி கண்டம்ட் வித்தவுட் ஹியரிங், அது ஞாபகம் வச்சுங்க, எவ்ரி கிரைம் ஷுட் பி ப்ரூவ்ட் வித்தவுட் டவுட், இஃப் தெர் இஸ் எனி டவுட் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஷுட் கோ டு த அக்யூஸ்ட். அப்போ நீங்கள் ஒரு நிரபராதே நீங்கள் தண்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வசதி இல்லாத ஆளுக்கு ஒரு வக்கீல் வச்சு கொடுத்தாகணுங்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 39A, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர், இட் இஸ் அ சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் ஆடட் த்ரூ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. தென் இப்போ ஞாபகம் வச்சுங்க, நான் 38 சொன்னேன், 39 சொன்னேன், இந்த 38 39 ஒரு இது இருக்குது பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இதுக்கு வந்து பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு பேர். டிஸ்ட்ரிபியூட்டுனா எல்லாருக்கும் பங்குறது, சமூக நீதியை எல்லாருக்கும் பங்கிடக்கூடியது தான் இந்த ஆர்டிகிள் 38 39. அப்போ இப்போ கேள்வி இந்த மாதிரி கேள்வி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் எந்த ஆர்டிகிள் இருக்குது அப்படின்னா, பார்ட் 4 எங்கே டைரக்டிவ் பிரின்சிபல், என்னென்ன ஆர்டிகிள் நம்பர் 38 and 39, புட் டுகெதர் வி கால் திஸ் ஆஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அப்புறம் 40 என்ன, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, நம்ம இருக்கு இல்லையா 73 and 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோமே, கிராம பஞ்சாயத்துக்கு மகாத்மா காந்தி கிராம பஞ்சாயத்துக்கு தான் அடிப்படையாக இருக்கணும்னு சொன்னார், அதை ஃபண்டமெண்டல் ரைட்லேயே சேர்த்துணுங்கிறது தான் அவருடைய ஆர்வம். ஆனால் அவங்க அப்போ இருந்த நிலைமை என்னென்னா வர்ணாசிர தர்மம் இருந்தது, அப்போ வர்ணாசிர தர்மம்னா அது வந்து ஏழைங்களை மேலும் ஏழையாகிறதுக்கு வழிமுறைன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஒத்துக்கலை, அதனால தான் இதை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை போட்டுட்டு 73rd and 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 41 அதில் என்ன, ரைட் டு ஒர்க் வேலைக்கான உத்தரவாதம், ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான உத்தரவாதம், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஆன் வேலை இல்லைன்னா அதுக்கு உதவித்தொகை, ஓல்டேஜ்னால் அதுக்கு உதவித்தொகை, டிசேபிள் உடம்பு சரியில்லைன்னா உதவித்தொகை, அதே மாதிரி சிக்னஸ்ஸு டிசேபிள்மெண்ட் இதுக்கெல்லாம் உதவி தேவைன்னு சொல்லிட்டு அது இருக்குது. இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல், இதை நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்க முடியாது, ஏன்னா எப்போ முடியுமோ அப்போ கொடுக்க வேண்டியது. அதில் என்னென்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் இருக்குது இல்லைங்களா, கல்விக்கான அடிப்படை உரிமை, அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக பண்ணிட்டாங்க. ரைட் டு எஜுகேஷனை ஆர்டிகிள் 21A ஃபண்டமெண்டல் ரைட்டாக போட்டாங்க. எதில், 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 அதை அடிப்படை உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க. எதனால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய டெசிஷன், மோகினிகிரி மோகினி ஜெயின்
அதே மாதிரி உன்னிகிருஷ்ணன் கேஸ் இந்த ரெண்டு கேஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் சொல்லிச்சு. அந்த அடிப்படையில் இதை அடிப்படை உரிமையாக அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டாக 21A கொண்டு வந்தாங்க. இது ஒரு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், ஞாபகம் வச்சுங்க, இது வந்து சோசியலிஸ்ட் பிரின்சிபல். அப்புறம் வர்றது Article 42, இது என்ன சொல்லுது, ஸ்பீக்ஸ் அபவுட் த ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க், அதாவது சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும், தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி மெட்டர்னிட்டி ரிலீஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மெட்டர்னிட்டி ரிலீஃப் இப்போ பெண்களுக்கு எந்த ஆர்டிக்கிள் படி கொடுக்குறாங்க அப்படின்னா Article 42. Article 42 ஆஸ்க்டு கொஸ்டின், எது மெட்டர்னிட்டி ரிலீஃப் டைரக்டிவ் பிரின்சிபலாக எந்த ஆர்டிக்கிள் படி கொடுக்குறாங்க, Article 42, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி Article 43 ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து டு செக்யூர் லிவிங் வேஜ் அண்ட் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். இருங்க, இது பார்த்துங்க, இது வந்து லிவிங் வேஜுங்கிறான். என்ன லிவிங் வேஜ்னா, வேறு மூணு கைண்ட்ஸான வேஜ் இருக்குது. ஒன்று மினிமம் வேஜ், மினிமம் வேஜ்னா என்ன, நம்ம ஃபுட்டு, நம்ம சாப்பாடு, அதாவது உணவு, அவங்களுக்கு போடுற கிளாத்திங், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், இந்த மூணு இருந்தால் அடிப்படை நெசசிட்டி. இது வந்து மினிமம் வேஜ். லிவிங் வேஜ்னா இன் அடிஷன் டு திஸ், இது இல்லாமல் உங்களுக்கு கல்வி அறிவு, உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு, இந்த மூணு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, லிவிங் வேஜ். ஸோ மினிமம் வேஜ் வேறு, லிவிங் வேஜ் வேறு, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறத இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் ஃபேர் வேஜ்னு பேர். அப்போ இது மட்டும் இல்லாமல் லிவிங் வேஜ் இருக்கணும், டீசெண்டான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கணும், அதே மாதிரி கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கணும். இந்த இது இது வந்து எதில், Article 43. 43 இன்னொரு பார்ட் இருக்குது, என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இது காந்தியன் பிரின்சிபல், ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் பேசிஸ் ஆர் இண்டிவிஜுவல் பேசிஸ், ஞாபகம் வச்சுங்க, இது காந்தியன் பிரின்சிபல். தென் 43A இருக்குது, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, தொழிற்சாலைகளுடைய நிர்வாகத்தில் தொழிலாளர்களுக்கு பங்கு, அதாவது வில்ல ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், அது எங்கே, Article 43A. இது எப்போ சேர்ந்தது, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, 42nd அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1976 சேர்ந்தது தான் இது, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். எல்லா தொழிற்சாலைகளும் இருக்குது, ஈவன் பப்ளிக் செக்டர்லையும் இருக்குது, அந்த போர்டில், கவர்னிங் போர்டில் தொழிலாளர் பிரதிநிதி ஒரு ஆள் மெம்பராக இருப்பாங்க. அப்புறம் 43B, அது என்னென்னா ரொம்ப முக்கியம், என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இப்போ வந்து ஒரு பெரிய சாப்டரை ஆட் பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் எ காந்தியன் பிரின்சிபல். எப்போ ஆட் பண்ணாங்க, 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 சேர்த்துனாங்க. அப்புறம் இருந்து ரொம்ப முக்கியமானது Article 44, யூனிஃபார்ம் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது எல்லாருக்கும் சமமான சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். இப்போ நம்ம கிரிமினல் கேஸ் பார்த்திங்கன்னா, எந்த ஆள் கொலை பண்ணாலும் சரி, ஒரு ஹிந்து கொலை பண்ணாலும், முஸ்லீம் கொலை பண்ணாலும், அல்ல கிறிஸ்டியன் கொலை பண்ணாலும், அவங்க எல்லாத்துக்குமே என்ன கவனாது, காமன் கிரிமினல் கோடு இருக்குது, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இருக்குது, இந்தியன் பீனல் கோடு இருக்குது, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது, இது மூணும் அவங்க எல்லாத்துக்கும் கவனம். ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு, அவங்களுடைய விவாகம், விவாகரத்து, அதே மாதிரி சொத்துரிமை, அதே மாதிரி டைவர்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய அடாப்ஷன், ஒரு குழந்தைய அடாப்ட், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தனித்தனி லா இருக்குது, காமன் லா கிடையாது. அது அப்போ பொது சட்டம், பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு இது அம்பேத்கர் இதில் சேர்த்துனது. இப்போ பிஜேபியினுடைய அஜெண்டாவில் இருக்குது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது, இது ஒன்று தான் இதுவரை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது, ஞாபகம் வச்சுங்க, இது ஒன்று தான் இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. தென் கம்ஸ் Article 45. இது முன்னே என்ன இருந்ததுன்னா, இது ரிப்பப்ளிக் ஆன உடனே 1950 ஜான்வரி 26 பத்து வருஷத்துக்குள்ளார எல்லாருக்கும், 14 எல்லாருக்குமே கல்வி அறிவு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், செகண்டரி ஸ்டாண்டர்ட் வர 11th வரை எல்லாருக்குமே, 14 வரை எல்லாருக்குமே கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு இருந்தது, ஆனால் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது சேர்த்துனாங்க, என்ன பண்ணாங்க, நான் முன்னே சொன்ன 21A ரைட் டு எஜுகேஷன் பண்ணாங்க, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒன்று சேர்த்துனாங்க, 51A ஒன்று பண்ணாங்க, அதே மாதிரி இந்த Article 45 சேஞ்ச் பண்ணாங்க, ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், 6 இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும், 6 எல்லா குழந்தைங்களுக்கும், அவங்களுக்கு குழந்தை நல்லா அந்த ஏர்லி சைல்டுஹுட் குழந்தையில் இருக்கிற அதுக்கும் அவங்களுக்கு கல்வி அறிவும் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு டைரக்டர் பிரின்சிபலில் சேர்த்து பண்ணாங்க. இது எப்போ ஆட் பண்ணாங்க, 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, அதாவது அலாங் வித் 51AK, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்த்து பண்ணாங்க. இதுக்கு மேலே இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.